हाई फ्रेंड्स इन वीडियो पाकपो अब टीएनपीएससी मैक्स सिंपल अंड कंपाउंड इंटरेस्ट रीसेंटा एक्साम केट क्वेश्चन नाम वो पाकपो रे मेथड वो नाम वो पाकपो पर्संटेज यूस पड़ी एपी पाक डिजिट मेथड सर सर द कंपाउंड इंटरेस्ट आन रुपी 4000 कंपाउंडेड एनुअली फॉर टू इयर्स अट द रेट ऑफ 5% पर एनम इज ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 4000க்கு ஆண்டொன்றுக்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் வந்து பார்த்துடலாம். ஸோ 2 இயர்ஸ்னால ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வேல்யூ, செகண்ட் இயருக்கு வந்து 2 வேல்யூ. இப்போது அமௌண்ட் வந்து எவ்வளோ, பிரின்சிபல் வந்து எவ்வளோ 4000. இதில் வந்து நம்ம எவ்வளோ பார்க்கணும், 5% வந்து பார்க்கணும். ஸோ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு அதான் 10%. ஸோ 10ல் பாதி தானே 5%. ஸோ 400ல் பாதி தான் 5%க்குரிய அமௌண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ 200, அதே 200 தான் இங்கேயும் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 200க்கு 5% வந்து பார்க்கணும். ஸோ 10% அப்படிங்கிறது 20, 20ல் பாதி வந்து எவ்வளவு 10. இப்போது இந்த மூணுவை கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ 200 + 200, 400 + 10 வந்து எவ்வளோ, 410. ஸோ 410 தான் வந்துட்டு இதுக்குரிய ஆன்சர். இப்போது இது வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் பார்த்தோம் இல்லையா, இப்போது டிஜிட்ஸம் மெத்தடில் வந்து பார்க்கலாம். இப்போது டிஜிட்ஸம் மெத்தடில் எப்படி நம்ம ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து நம்ம வந்து வட்டி வந்து கணக்கிட போடுறோம். சரிங்களா, இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டிஜிட் சம்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம், பி 1 + r / 100 n. சரிங்களா, இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம போட்டோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ, 4000 இன்டு இந்த 1 + r / 100. சரிங்களா, இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, 5. ஸோ இப்போ 100 - 1 மல்டிப்ளை பண்ணால் 100 + இங்கே வந்து ஆறு வந்து எவ்வளோ, 5. ஸோ 105 பவரில் வந்து 2 வந்து இருக்குது. சரிங்களா, இப்போது கீழே வந்து 100 அதை வந்து விட்டுறலாம். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 4 × 1. இதை வந்து கூட்டணும், 1 + 5 வந்து எவ்வளோ, 6 ஸ்கொயர் வந்து எவ்வளோ, 36. ஸோ 36 கூட்டினோம் அப்படின்னா 9. சரிங்களா, ஸோ 4 × 9, 9 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதனுடைய டிஜிட்ஸம் வந்து 9 தான் வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள், 4 × 9 வந்து எவ்வளோ, 36. நான் 6 3 கூட்டுங்க, 9. சரிங்களா, ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 9. ஸோ a - b ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட்டா. இப்போது அமௌண்ட் வந்து எவ்வளோ, 9 மைனஸ் பிரின்சிபல் டிஜிட் சம். ஸோ 4 தான் இருக்குது. ஸோ 4 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் வந்து 9 - 4 வந்து எவ்வளோ, 5. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதுக்கு வந்துட்டு 5 டிஜிட் சம் வந்து 5 வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் 4, செகண்ட் ஒன் பாருங்கள் 4 + 8 வந்து 12. ஸோ 12 1 + 2 வந்து எவ்வளோ, 3. ஸோ இதுவும் வராது. இங்கே பாருங்கள் 4 - 3 - 7. ஸோ இதுவும் வராது. இங்கே பாருங்கள் 4 + 1 - 5. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.